ஆடியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷர்வியும் நானும். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான். வாங்க 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 வாங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. நான் எப்படி இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேடத்தம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படின்னா, ஷர்வி வந்து நிறைய மொபைலில் வந்துட்டு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பார்ப்பா. ஸோ வந்து அதை மாதிரி பண்ணலாமா அப்படின்லாம் கேட்பா. அது மாதிரி நேற்று என்ன பண்ணா அப்படின்னா, முட்டையை வந்து தண்ணியில் போட்டால் அடுத்த நாள் பார்த்தா வந்து அது பாலாக மாறிடுமா, பண்ணி பார்ப்போமாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இவளுக்கு வந்து மற்றதை பார்க்குறத விட அது மாதிரி சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்குறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல். ஸோ அவளோட ஆர்வத்தை நம்ம ஏன் வந்து தடுக்கணும்னு நானும் விட்டுட்டேன். பட் வந்துட்டு இதெல்லாம் கேட்கும் போது ஸோ அவளுக்கு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன். ஏன்னா வந்துட்டு வினிகரில் வந்து முட்டையை போடுறாங்க, அதில் உள்ள அந்த சுண்ணாம்பு மாதிரி இருக்கிற அந்த லேயர் வந்து போயிடும் போல். பேலன்ஸ் வந்து முட்டையாக தான் இருக்குது. போட்டால் க்ளீன் யார் பண்ணுறது அப்படின்ட்டு அது பண்ண வேணாம், ஈஸியாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு சூஸ் பண்ணோம். ரெண்டுமே ஓரளவுக்கு வந்து ஸோ ஓகே. நீங்கள் அதை நீங்கள் பாருங்கள். நாங்கள் வீடியோ போடுறோம், நீங்கள் திறக்காமல் பாருங்க. திறக்காமல் பாருங்கள். திறக்காமல் எப்படி பார்க்குறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யார் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டால், ஸோ சர்வியும் நானும் சேனலில் நான் தான் அந்த நானும், இவ தான் அந்த சர்வியும், இவ ஷர்வி. ஓகே. ஸோ எங்களோட இந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய ரிவ்யூஸ் இருக்குது, ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இருக்குது, வ்ளாக்ஸ் இருக்குது, அதே மாதிரி பியூட்டி டிப்ஸ் இருக்குது, மேக்கப் வீடியோஸ் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ஸோ ஃப்யூச்சரில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இதில் வந்துட்டு கலர் போட சொன்னாங்கன்னா நம்ம கலர் போடலை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுதான் பேக்கிங் சோடா வந்து நம்ம வந்து அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டெப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து போடலாம். இந்தா பொங்கிங்க. ஆ, ஒரு ஸ்பூன் போடு, கொஞ்சோண்டு, இன்னும் கொஞ்சம் நிறையா. ஓகே, போட்டியா? போதும் டம்ளர். என்னமோ பண்ணுறா சர்வி குட்டி, நல்லா கலக்கு. கரையட்டும். கரையவே இல்லடி பட்டு. நீனும் மத்தா மோர் கடையிறதுக்கு ஒரு வழியாக கரைஞ்சிட்டு. இப்போ வந்து லெமன் வந்து இந்த குட்டி லெமன் எடுத்து புளிஞ்சு விடு, அதில் பொங்குதா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ பரவாயில்ல, சீட் இருந்தால் பரவாயில்ல, போடு புளிஞ்சு விடு. ஏ, உன் தெம்பலாமா இதில் காட்டு, ஊற்றி விடாத, கீழே நவுத்து. ஏ வா, எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ்டா. கொண்ட 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 ஒரு லெமன் வேஸ்ட் ஆக்கிட்டா சர்வி. வருது நுர வருது, பொங்குது. இது அதை கலக்கி விட்டுருமா? கையிடுறா. பொங்கி விடுறா. இது கலக்க கலக்க நுர வந்துகிட்டே இருக்கு. கை காட்டு. ஸோ நாங்கள் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் முடிச்சுட்டு அம்மா வந்து கொழுக்கட்டை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதை தான் சாப்பிட்றது. இது வந்து உப்பே போடாமல் செய்வாங்க, உப்பில்லாத பண்டம் குப்பைன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இதில் சுத்தமாகவே உப்பே போட மாட்டாங்க. பட் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அரிசி மாவும் தேங்காயும்னு நினைக்கிறேன். ரெசிபி ஒரு நாள் வந்து அம்மா செய்யும் போது நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து காஃபிக்கு ஆப்ஷனலாக சத்து மாவு வந்து வச்சு கஞ்சி கொடுக்க போகிறேன், ஷர்விக்கும் எனக்கு மட்டும். சத்து மாவு வந்து வீட்டிலே நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இதில் வந்துட்டு பொட்டுக்கடலை, கருப்பு உளுந்து, ராகி, கம்பு, இது தான் இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி அளவு வந்து இந்த பவுடர் முடிஞ்சோடனே நான் நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும் போது உங்களுக்கு நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 ஸ்பூன் கிட்டே போடுறேன்.
கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். எனக்கு பொதுவாகவே வந்து சத்துமாவு கஞ்சி வந்து குடிக்க பிடிக்கும். அதனால் நான் வந்து பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூனுக்குள்ளே தான் போட்டிருப்பேன். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இது வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு நம்ம கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நான் ஒரு கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துருக்கேன். சில பேர் வந்து சுத்தமாக சேர்க்க மாட்டாங்க, பட் வந்து அப்போ தான் அதோடய டேஸ்ட் என்னமோ நல்லாயிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ வேணாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது நல்லா பொங்கிடுச்சு, அவ்வளோதான். அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு ஷர்வியும் நானும் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அவள்கிட்ட கொடுக்குறேன், அவள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இதே மாவில் வந்துட்டு நான் களி செஞ்சு கொடுத்துருக்கேன் அவளுக்கு, அதை அவள் சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தான் சொன்னான். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணி 2 டேஸ் தான் ஆகுது. மாவு அவள் சாப்பிட்றாளான்னு பார்த்துக்கலாமேன்ட்டு கொஞ்சமாக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இன்றைக்கி தான் வந்து கஞ்சி வச்சு கொடுக்குறேன். ஸோ அவள் டேஸ்ட் பண்ணிவிட்டு குடிச்சிட்டா ரொம்ப ஆஹோ ஓஹோ அப்படிலாம் சொல்லுவான்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம்னாலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு தான் குடிக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி. இது எக்ஸ்பிரிமெண்ட் நம்பர் 2. இந்த மாதிரி பட்ஸ்க்கு உள்ள குச்சிலலாம் நம்ம வச்சோம் அப்படின்னா வயிற்று தாங்காமல் அது மூவ் ஆகாது போல், வயிற்றுலெஸ்ஸாக இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பட் அது தெரியாமல் நாங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிட்டோம். இப்படி தானே வச்சாங்க, இல்லை இப்படி சேர்த்து வச்சாங்களா? சேர்த்து வைக்கலாம். தெரியாதான் இருக்கு, அழகாக தானே இருக்கு. என்ன என்னடி தண்ணியை ஊற்றுற கரெக்டாக இருக்கா? நீ மடியில் உட்காந்தீங்கன்னா இப்போ ஏதாவது மாறி மாறி விழுந்துட்டு தான் இருக்கும். சரி கடத்த பண்ணு. நீ என்ன தப்பாக பண்ணுற? வாய மூடடி கண்ணாடி. ஏ பாரு ஆடிட்டே இருக்குடா, நீ ஆட்டாத. ஓகே கொஞ்சம் அடி கொடுமா, இன்னும் வழி விட்டு வைக்கணுமா? இன்னுமா போதுமா? கரெக்டா தண்ணி ஊற்றலாமா? தண்ணி ஊற்றாது. ஆ சரி, அந்த இதெல்லாம் இல்லை நம்மள்கிட்ட. எங்கடா எங்கடா நீ வேணா கொஞ்சம் ஊத்து வருது எங்கடா? ஏய் இரு 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 இரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு இது கூட நகரலையே. ஆக்சுவலாக வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இது வைட்டாக இருக்கிறதுனால நகரில் தண்ணி எடுத்து அவள் ஊற்றிட்டு எப்படி நேக்காக பயப்பில் எண்ணெய் போத்து விட்டுட்டு போவா பாருங்கள். ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப கோல்டெல்லாம் இருக்குங்கிறதுனால தண்ணியில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறத எப்படி என்கிட்ட நேக்காக மாற்றி விட்றா பாருங்கள். நீ நான் வைக்கிறியா? புஷ்ஷுன்னு ஆயிட்டு போது போ நினைக்கிறேன்னு. அப்புறம் அடுத்த அடுத்த எக்ஸ்பிரிமெண்ட்டை உனக்கு சொல்லியே தர மாட்டேனா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Kirti and Sharvi. Bye bye.